டிவியாவது ஆன் பண்ணி பார்ப்போம். வாதி வாதி பாரலாம் வாதி என்னடா பாட்டு இது, வாந்தி வாந்தின்னு இதை பார்த்தா நமக்கு வாந்தி வந்துடும் போல. சரி இங்க இருந்து கிளம்புவோம். ஆமா இந்த சின்சானும் லக்கி எங்க போனானுங்க, இங்கே தானே சுத்திக்கிட்டு இருந்தானுங்க. ஆளக்கானா நமக்கு தெரியாம இவனுங்க ரெண்டு பேரும் ஏதாவது திருட்டு வேலை பண்றானுங்களோ, எப்பயும் நம்ம கூட தானே இருப்பானுங்க. இன்னைக்கு எங்க போனானுங்க? ஏதோ சவுண்டு கேக்குது. ஹே சின்சான் வாய்ஸ், ஹே ஹே சின்சான் லக்கி, என்னடா பண்றீங்க, சண்டை போட்டுக்கிறானுங்க. டேய் எதுக்கு அடிச்சுக்கிறீங்க, இரு வரேன். இவனுங்களுக்கு இதே வேலையா போச்சு. டேய் சின்சான அடிக்கிறது நிறுத்துறா. ஹே லக்கி கம்மனரு, ஹே இந்த வாங்கோ, இங்க இருந்து ஓடி போயிரு, இனிமே இங்க வராத, ஓடி போ. டேய் சின்சான அடிக்கிறது நிறுத்து, இல்லனா நான் கட்சிவேன், எனக்கும் ஒரு நீயோட பெரிய ரூம் வேணுமாண்டா. டேய் சின்சான யாரு நாய்ங்கற, மறுபடியும் கடிச்சிருவேன். ஏன் நான் சின்ன ரூம்லயே இருக்கணும், நீ மட்டும் பெரிய ரூம்ல இருப்பியா? அட போவீங்களா, இதுக்கு தான் அடிச்சுக்கிறீங்களாடா? இன்னும் வீடே கட்டி முடிக்கல, அதுக்குள்ள சண்டையா? இன்னைக்கு வேலைய ஆரம்பிக்கணும், ஆல்ரெடி டைம் ஆயிருச்சு, லேட்டா வேற வந்துட்டோம். ஆ லவ்லி இங்க தான் இருக்கியா நீ? அட எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பீங்களா? அதோ வந்துட்டே இருப்பறா நம்ம வீடு கட்டற இன்ஜினியர், அவர்கிட்டே கேளுங்கடா யாருக்கு பெரிய ரூம் வேணும்னு. ஓ ரூமுக்கு தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கறங்களா? நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்குமே பெரிய ரூமா வச்சு தந்துறேன். ஆனா என்ன பிரச்சனைனா, நம்ம வீடு கட்டின வாங்குன பொருள் சிமெண்ட் அப்புறம் இன்னும் ஒரு சில பொருள் தான் வாங்கணும். இன்னும் செங்கல் வாங்கல, இன்னும் நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்கு. செங்கல் இல்லாம வீடு கட்ட முடியாது. அதனால லவ்லி சீக்கிரம் போயிட்டு நல்ல செங்கலா பார்த்து வாங்கிட்டு வா. பாஸ் யா நின்னுகிட்டே இருக்கீங்க, வீடு சீக்கிரம் கட்டணும், வாங்க போய் செங்கல் வாங்கிட்டு வரலாம். செங்கல் வாங்கிட்டு வந்தாதானே சின்சான் ரூமோட எனக்கு பெருசா ரூம் கட்டி தருவீங்க. ஆசை தோசை அப்பள வடை தான், அதெல்லாம் உனக்கு கிடைக்காது, எனக்கு தான் பெரிய ரூம். ஆஹா மறுபடியும் ஆரம்பிக்கிறானுங்களோ, இதுக்கு மேல இங்க இருந்தோம் மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிருவானுங்க. டேய் சின்சான் லக்கி சத்தம் போடாம என் கூட வாங்க, நம்ம போயிட்டு செங்கல் அப்புறம் இன்னும் பொருள்லாம் வாங்கிட்டு வரலாம் வீடு கட்டுறதுக்கு. என்ன மணி 10க்கு மேல ஆயிருச்சு, ஒர்க்கர்ஸ் எல்லாம் யாரையும் காணா, இல்ல வேலைக்கு வந்துட்டாங்களா, இல்ல ஓபி அடிக்கிறாங்களா? சம்பளம் மட்டும் கரெக்டா வாங்குறாங்கல்ல? எல்லாரும் கரெக்டா வந்துட்டாங்க போல. டேய் சின்சானே சீக்கிரம் வந்து வண்டியில ஏறி உட்காரா. ஏ லக்கிய நீ வீட்டுல இருந்து எல்லாரும் வேலை செய்யறாங்களான்னு ஒழுங்கா பாத்துக்க, இல்லனா கடிச்சு வச்சிரு. என்ன மட்டும் விட்டுட்டு போறீங்களே பாஸ், இதெல்லாம் நியாயமா? லக்கி இங்கே இரு, நான் போயிட்டு வரேன். டேய் சின்சானே நீ ரொம்ப பேசுன, உன்னை இங்கே இறக்கி விட்டு வந்துருவேன் பாத்துக்க. ஆத்தி கேப்ல வாய விட்டு கேப் இல்லாம வாங்கியிருப்பேன் போலயே. வேணா வேணா நான் சத்தம் போட மாட்டேன், என்னை இறக்கி விட்டுறாங்க. புதுசா பாக்குறவங்களுக்கு இந்த வீடியோ என்னன்னு புரியாம கூட இருக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இதுல பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. அதாவது நம்ம இருக்கிற வீட்டையே வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணி பெருசா மாத்த போறோம். அதுக்கு நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட்டு சாண்ட்டு அப்புறம் இன்னும் ஒரு சில பொருள்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் அதெல்லாம் வீடு கட்டுறதுக்கு பத்தாது, இன்னும் நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்கு. இப்போ செங்கல் வாங்கணும், அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் இன்னும் பார்ட் 1 வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது எண்ட் ஸ்க்ரீனில் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்கள் இன்னும் லைக் கொடுக்கலன்னா லைக் கொடுத்துக்கங்க மக்களே. அப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே நம்ம சேட்டு கார் ஸ்டோர் ரூம் கடைக்கு வந்தாச்சு. இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னா, நம்ம செங்கல் அப்புறம் இன்னும் பொருள்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல லாரியா பார்த்து வாடகைக்கு எடுத்துட்டு போவோம். அப்பதான் அந்த செங்கல் எல்லாம் எடுத்துட்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேட்டை இங்க தான் நிக்கிறாரு. சேட்டை சௌக்கியமா? தமிழ்நாட்டு மக்கள் இருக்க வரைக்கும் நாங்கள் நல்லா இருப்போம். ஏன் சொல்ல மாட்டேன். சரி சேட்டை, உன் கடையில நிறைய லாரி நிக்குது போல, எனக்கு ஒரு நல்ல லாரி கொஞ்ச நாளைக்கு வாடகைக்கு வேணும், வீடு கட்டுறதுக்கு பொருள்லாம் வாங்கணுமா? இந்த சேட்டும் இருக்கும் போது நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நம்ம கடையில ஏகப்பட்ட வண்டி நிக்குது, இதுல உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு வாடகை $1000 அதுக்கு புது லாரியே வாங்கிடலாம் போல, கொஞ்சம் சேர்த்து வச்சு. இவ்வளவு ரேட்டு சொல்றான் அந்த சொட்டை? யோ சொட்டை இரியா வரேன், இரியா. சின்ன சின்ன சத்தம் போடாதரா, அவன் கையில கன்னு வச்சிருக்கான்.
அதை ஃபர்ஸ்டே சொல்ல மாட்டியா? அவங்க அண்ணன் எடுத்து என்ன சுட்டுதல் இருந்தானா என்ன பண்ணிருக்கிறது? அதாவது அவன் பண்ணியிருந்தானா பரவாயில்லடா, அப்பயாவது ஒரு தொல்லை முடிஞ்சிருக்கும். என்னது என்னை பார்த்தா உனக்கு தொல்லை மாதிரி இருக்குதா? மண்டலையோ குத்தி போடுவேன் பார்த்துக்க, ஒழுங்கா வண்டியை ஓட்டு. அது சரி, இப்போ லாரிலேயும் எப்படி போய் சங்கலம் வாங்கிட்டு வர்றது? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கிறா சின்சேனே. புது வண்டியாக வாங்கினா தானே வாடகை அவ்வளோ சொல்கிறானுங்க. ஏதாவது ஒரு பழைய ஓட்ட வண்டி கிடச்சிச்சுன்னா கூட போதும். அதுக்கு தான் இப்போ நம்ம காயிலாங்கடைக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த காயிலாங்கடையில் ஏதாவது பழைய லாரி கம்மியான ரேட்டுக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஆனால் அந்த காயிலாங்கடையில் எங்கே பார்த்தாலும் வெறும் பழைய திருப்பிடிச்சு போன தகரட்டப்பா தான் கிடக்குது. இங்கே ரெண்டு பேர் நிற்கிறானுங்க. இவனுங்க கிட்டே கேட்டு பார்ப்போம் ஏதாவது லாரி இருக்கான்னு. இந்த காயிலாங்கடையில் ரேட் அதிகமாக சொன்னால் என்னடா பண்ணுறது? அதிகமாக சொன்னால் என்ன பண்ணுறது? உன்னை அப்படியே காயிலாங்கடையில் ரேட்டுக்கு வித்துட்டு நான் வாங்கிட்டு போயிடுவேன். ஹலோ சார், உங்கள் கடையில் நிறைய பழைய லாரிலாம் கிடைக்கும்னு கேள்விப்பட்டேன். ஏதாவது கிடைக்குமா? கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஆனால் யோ தடியா, ஒன்று என்கிட்ட பேசு, இல்லை அந்த சிகரெட்டை ஊதி. ரெண்டுமே பண்ணுறான்டா. அவன் யார்? அவன மாதிரியே இருக்கான். அடப்பாவி, அண்ணன் முன்னாடி விடுறான், தம்பி பின்னாடி விடுறான்டா. என் தம்பி கொஞ்சம் குசும்புக்காரன், உங்களுக்கு தேவையானதை நீங்களே போய் எடுத்துக்கோ. என் தம்பி குசும்புக்காரனாக இருந்தால் கூட பரவாயில்லடா, குசுக்காரனாக இருக்கா? நான் என்னத்தை தின்னானோ தெரியல. நாருது அண்ணனும் தம்பி கேஸ் வயிற்றுக்குள்ளே ஸ்டாக் வச்சுருப்பானுங்க போல், அதனால தான் பலூனு மாதிரி இருக்கானுங்க. ஓகே, இங்கே ஒரு வண்டி இருக்குது, இந்த லாரியை எடுத்துக்கலாமா? ரொம்ப பழசாக இருக்கு, பழைய தகரட்டப்பா மாதிரி இருக்குது. யோ மொட்டை, இந்த வண்டி ஓடுமா? வண்டிலாம் நின்ன இடத்துல தான் நிற்கும், நான் வேணா ஓடட்டேன். இருக்கவங்களும் குசும்பு பிடிச்சவனுங்களா இருப்பானுங்க போல. என் கூட வாங்க, உங்களுக்கு தேவையான வண்டியை நான் சுற்றி காட்டுறேன், உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கோங்க. என் பின்னாடியே வாங்க. ஓன் பின்னாடியா? சரி, நீ முன்னாடி போ, நான் ஒரு பத்தடி பின்னாடியே வரேன், வெடிச்சிட போகுது. நீங்கள் கேட்ட மாதிரி வண்டி இங்கே ஒன்று இருக்கு, இது போதுமானு பாருங்க. இது ஒரு 100 வருஷம் பழமையான வண்டி. நான் உங்ககிட்ட டிராக்டரடா கேட்டேன், லாரி கேட்டேன்டா, செங்கல் அப்புறம் பொருள் தான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஓ, அந்த மாதிரி பெரிய வண்டியாக கேட்குறீங்க? வந்துட்டீங்களா? இந்த வண்டி போதுமானு பாருங்க. டே தடியா, உங்ககிட்ட எந்த வண்டி கேட்டா நீ எந்த வண்டிடா காமிக்கிறேன்? என்கிட்ட அது பின்னாடி இடம் இருக்கா? ஏதாவது எடுத்துட்டு போக முடியுமா? எனக்கு நிறைய பொருள் எடுத்துட்டு போற மாதிரி வண்டி வேணும். இதை நீங்க ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியதானே சார். என்னது, இதை தாண்டா நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். சரி, கவலைப்படாதீங்க, என் பின்னாடி வாங்க சார். இங்க ரெண்டு வண்டி இருக்கு, இது ஏதாவது உங்களுக்கு தேருமானு பாருங்க. ஏண்டா தடியா, உன் சைஸ் மாதிரி ஒரு பெரிய லாரியை காட்டுறானா? ஆட்டு புழுக்க மாதிரி துளி கொண்டு ஒண்ணு காட்டுறானே, இதை வச்சு நான் என்னடா பண்ண போறேன்? பெரிய லாரியா காட்டுறான். எவ்வளவு பெரிய பொருள் சார் அந்த லாரி மேல வைக்க போறீங்க? அத சொல்லுங்க. நீ அந்த லாரி மேல ஏறி நின்னா போதும், உன் சைஸ் உன் வெயிட் தாங்குச்சுனாவே அது எல்லா பொருளையும் தாங்கும். அப்படியா சார்? எங்க கடையில இருக்கிறதுலயே நிறைய வண்டி இருக்கு சார், அதுல ஒரு குப்பை வண்டி இது சார், இதுல நிறைய பொருளை வச்சுட்டு போலாம். என்னதே குப்பை வண்டியா? குப்பை வண்டியை ஏன் தலையில கட்டலாம்னு பாக்குறீங்களா? நல்ல வண்டியா கேட்டுக்க, இல்லைன்னா வேற கடைக்கு நான் போறேன். சார் கோவப்படாதீங்க சார், என் பின்னாடியே வாங்க. உன் பின்னாடி நடந்து வர்றது தாண்டா எனக்கு பிரச்சனையே, வேகமா போ. சார் நீங்க கேட்ட மாதிரி ஒரு வண்டி எங்க கடையில இருக்கு சார், அதுதான் ராயப்பன் வண்டி. இந்த வண்டியில எல்லா பொருளுமே வச்சுக்கலாம் சார், நிறைய இடமும் பின்னாடி இருக்கு, நல்ல வண்டி, நல்ல குவாலிட்டிலையும் இருக்கு. இது எங்கேயோ பாத்துருக்கனே, இது அந்த சொட்டையன் கடையில வாடகைக்கு வாங்கிட்டு போனோம்ல ராயப்பன் வண்டி, இது சூப்பரான வண்டியாச்சே, நிறைய பொருள் வச்சுட்டு போலாம். சரி, இந்த வண்டியை நம்ம வாங்கிற வேண்டியதான். இந்த வண்டியோட ரேட் என்ன? ஒரு நாள் வாடகை? இந்த ராயப்பனோட ஒரு நாள் வாடகை $500 சார். என்னது, $500? ஒரு நாள் வாடகைக்கு $500? அதுக்கு அந்த சொட்டையினே பரவாயில்ல போலியே. அவன் நல்ல வண்டி $1000 தான் சொன்னான், இது ஓட்ட வண்டி, இதுக்கு போய் $500? கம்மியானதை காட்டுங்க. இதுக்கு மேல கம்மியான காட்டணும்னா நீங்க வண்டியை நிறுத்தினீங்களே அந்த இடத்துல ஒண்ணு இருக்கு சார், அது $100 தான். என்னது $100? வழி விடுறா தடியா, அதை தானே நீ எனக்கு ஃபர்ஸ்ட் காமிக்கணும், வேற எவனாவது வாங்கிட்டு போயிட போறான், சீக்கிரம் போய் அதை எடுக்கணும். எங்க நிக்குதுன்னு தெரியல அந்த வண்டி, நம்ம வண்டியை நிறுத்தின இடத்துல பக்கத்துல இருக்குன்னா எங்க நிறுத்தணும் நம்ம வண்டியை? இதோ நிக்குதே நம்ம வண்டி, நம்ம வண்டி பக்கத்துல எதுவுமே இருக்க மாதிரி தெரியல. இது ஒண்ணுதான் இருக்குது, இது என்ன வெறும் கம்பி மட்டும் தான் இருக்குது, லாரியா இல்ல கம்பியா? இது வேலை செய்யுமா? டேய் மொட்டை, நீ வெல்ட் வச்சது போதும், இந்த லாரி வேலை செய்யுமா செய்யாதா? யார்கிட்ட வண்டி என்ன கேள்விடா கேக்குற? தள்ளிப்படா, இந்த குமார் கையை வச்சு வேலை செய்யாத பொருளே கிடையாது. உள்ள இன்ஜின்லாம் பார்க்க பளபளன்னு இருக்குது, வெளியே பார்க்கதான் தகர டப்பா மாதிரி இருக்கு. சரி, அதையே வாங்கிட வேண்டியதான், நம்ம பட்ஜெட்டுக்கு அது மட்டும் தான் வாங்க முடியும். ஏ புகை வண்டிய, இந்த வண்டியை நான் வாங்கிக்கிறேயா? இந்த வண்டி ஒரு நாளைக்கு $100 தம்பி, காசு கொடுத்துட்டு எடுத்துக்க. எப்படியோ இந்த வண்டியை வாங்கியாச்சு, வண்டி வாங்கிட்டோம், ஸ்டார்ட் ஆகுமா? எங்க இந்த சின்சான் காணா? அங்க என்ன பாக்குற? இங்க பாருடா, சீட்ல உட்கார்ந்து இருக்கேன். சரி, நம்ம வந்து பைக் எங்கடா? ஓ, லாரி மேலேயே தூக்கி வச்சிட்டியா? இது ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னடா சவுண்ட் இது?
ஆயிடுச்சு. ஆனா இது என்னடா சவுண்ட், இது மாட்டு வண்டியோட மோசமா இருக்குது இந்த சவுண்டு. ஆஹா, சரி எப்படியும் வண்டி மூவ் ஆகுது, அது வரைக்கும் போதும். எப்படியும் அந்த லாரியை நம்ம வாங்கியாச்சே, இதுக்கப்புறம் நம்ம வீடு கட்டுறதுக்கு தேவையான செங்கல் அப்புறம் மண் இந்த மாதிரி நிறைய பொருளை இந்த லாரியிலேயே வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கொண்டு வந்த லாரிக்கு மேலே இருக்க பைக்கை கொண்டு போய் வீட்டில் நிறுத்திட்டு போயிடலாம். ஓகே, நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு, நம்ம பைக்கை கரெக்டாக இந்த இடத்துல லேண்ட் பண்ணிட்டு போயிடணும். ஓகே, இப்படி ரிவர்ஸ் எடுத்து அப்படியே நிறுத்தி பின்னாடி இறக்கிற வேண்டியதான் பைக்கை. ஓகே, இறக்கியாச்சு. இப்போ போயிட்டு நம்ம வீடு கட்டுறதுக்கான செங்கல் வாங்கிட்டு வரலாம். டே சின்சானே, இந்த லாரியில் சைடில் டோர் கூட இல்லைடே, நல்லா டைட்டாக பிடிச்சிக்கு, பிரேக் போட்டோன்னா பறந்து போயிடாத. அதெல்லாம் நான் பிடிச்சிக்க மாட்டா, நீ ஃபஸ்ட்டு ஒழுங்காக லாரியை ஓட்டுறா, லாரியை ஒழுங்காக திருப்ப கூட தெரில உனக்கு. யாரு, எனக்கு ஓட்ட தெரியலையா? சரி, நீ வந்து உட்காந்து ஓட்டுவா. நான் இப்படி ஓட்டுவேன், எனக்கெல்லாம் காலே எட்டாது. காலே எட்டாதுன்னு தெரியுதுல்ல, அப்போ சைலண்டாக வாடா, எங்கேயாவது தள்ளி விட்டுற போகிறேன். தள்ளி விட்டுருவியா? சரி, ஏதாவது பாட்டு போட்டுவிடு, ரேடியோ கூட இல்லையா அந்த லாரியில? சரி, நானே பாடுறேன். அள்ளிக்குங்கோ கொஞ்சம் கிளிக்குங்கோ, என் பாட்டை கேட்டு எல்லாரும் துள்ளிக்குங்கோ, அல்டிமேட் கோளாறு அன்லிமிட்டட் பாலாறு, வயலை எடுத்து ஊட்டிக்குங்கோ, இவன் எங்க கொண்டு போய் என்ன சாத்த போறான் தெரியலங்கோ. செங்கல் செய்யக்கூடிய ஃபேக்டரிக்கு வந்தாச்சு. இங்கதான் செங்கல்லாம் ரேட்டு கம்மியா இருக்கும், இங்கேயே வாங்கிட்டு போயிட வேண்டியதான். எங்கே யாரையுமே காணோம், யார்கிட்ட போய் செங்கல் வாங்குறது? இன்னும் ஒரு பைபிள்லையே கூட காணோம் இந்த ஃபேக்ட்ரியில். இங்கே நிறைய செங்கலாக குட்டி வச்சுருக்கானுங்க. இந்த செங்கலை தான் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம் இப்போ. இங்கே ஒருத்தன் இருக்கான், இவங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு போக வேண்டிதான். டைப்பு டைப்பாக இருக்குது செங்கல், இதில் எது வாங்கிட்டு போகிறது? குவாலிட்டியானதான் வாங்கிட்டு போகணும், அப்போ தான் வீடு ஸ்ட்ராங்காக இருக்கும். சார், எனக்கு செங்கல் வேணும். என்ன கேள்வி இது? செங்கல் ஃபேக்ட்ரியில் செங்கல் தானே விற்போம், உங்களுக்கு எவ்வளோ செங்கல் வேணும் மட்டும் சொல்லுங்கள். செங்கல் எவ்வளோ வேணுங்கிறது சொல்கிறதுக்கு முன்னாடி செங்கல்லாம் குவாலிட்டியாக இருக்குமா? செங்கல்லாம் எங்கள் ஃபேக்ட்ரியில் செஞ்சது தான் சார், ரொம்ப குவாலிட்டியான தரமான செங்கல் தான். நம்ம கடைக்கு வரவங்க எல்லாம் நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க. நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க. சரி, அப்போ நாங்கள் வீடு கட்டுறதுக்கு தேவையான செங்கல்லாம் எடுத்து அங்கே நிற்கிது பாருங்க, எங்கள் லாரி, அந்த லாரியில் வச்சுருங்க. சரி சார், அந்த லாரியில் நாங்கள் அள்ளி வச்சிடறோம். ஆனால் அந்த லாரியை கொஞ்சம் யூட்டன் போட்டு திருப்பி கொண்டாங்க, நாங்கள் எடுத்து வைக்க ஈஸியாக இருக்கும். இதோ இப்போயே லாரி எடுத்து நிறுத்திடுறேன். ஓகே, இந்த செங்கல்லாம் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குமா? பார்த்தா நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் இதை உடச்சி பார்த்தா தான் தெரியும். எப்படி உடைக்கிறது? சும்மா காலில் எட்டி உதச்சி பார்ப்போம். ஓகே, உடையிற மாதிரிலாம் இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, அப்போ நல்ல செங்கலாக தான் இருக்கும். இந்த சின்சன் பையன் எங்கே போனாடே? சின்சனே, நான் இன்னும் இங்கே தான் உட்காந்துருக்குறேன், வாங்கிட்டியா செங்கலை? செங்கல் எடுக்கிறதுக்கு தான் நம்ம லாரி எடுக்கிறேன். ஓகே, நம்ம லாரி அப்படியே பொறுமையாக திருப்பி நிறுத்தணும் அந்த செங்கல் இருக்க இடத்துல. ஓகே, இங்கேயே நிறுத்திட வேண்டிதான், கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம், அப்படியே யூ டர்ன் போட்டு பின்னாடி போவோம். ஓகே, இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், இங்கேயே நிறுத்திடலாம். அவங்க செங்கல்லாம் எடுத்து நம்ம லாரியில் வைக்கிட்டோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். Few moments later. ஒர்க் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், செங்கல்லாம் எடுத்து நம்ம லாரியில் வச்சுட்டாங்க. இப்போ இந்த செங்கல் எதுவும் கீழே விழுவாமல் பார்த்து பொறுமையாக கொண்டு போகணும் நம்ம வீட்டுக்கு. லாரியை திருப்ப முடியாது, அதனால இங்கே ஒரு ரூட் இருக்குது, இந்த டோரை உடச்சி தள்ளிட்டு போக வேண்டிதான். ஏண்டா லவ்லியே, உனக்கு ஒழுங்காக காரே ஓட்ட தெரியாது, இவ்வளோ பெரிய லாரியில் இவ்வளோ செங்கலை வச்சுட்டு எப்படா பார்த்து நம்ம வீட்டுக்கு கொண்டு போவ? எல்லாம் கீழே தான் உழுவும் போது. சின்சனே, உழுவு போகிறது கல் இல்லைடா, உன் மண்டையில் கொட்டு. ஓகே, எப்படியோ வண்டியை உருட்டிட்டு வந்தாச்சே, நல்ல வேலை இந்த கேஸ் பங்காவது இருக்குது, இதுவும் இல்லாமல் போயிருந்ததுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். ஓகே, நம்ம தான் கேஸ் எடுத்து ஃபில் பண்ணணும், கேஸ் எடுத்து நம்ம லாரிக்கு ஃபிட் பண்ணிக்கலாம். லாரியோட டேங்கை ஃபில் பண்ணிட வேண்டிதான், இல்லைனா மறுபடியும் போகிற வழியில் எங்கேயாவது நின்றுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இந்த லாரியை வச்சு தான் நம்ம வீடு கட்டுறதுக்கான எல்லா பொருளும் வாங்கிட்டு வரணும், அதனால டேங்கை ஃபுல் பண்ணிடலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக போகுது. எஸ், இந்த கொஞ்சம் தான். எஸ், டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம லாரி எடுப்போம். என்னென்ன போக முடியல, இப்படி போக முடியல, நான் இப்படி சுற்றிட்டு போவோம்ல. ஓகே, லாரி எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டிதான். லாரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுமா? ஸ்டார்ட் ஆயிரு, 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 ஸ்டார்ட் ஆயிரு. ஸ்டார்ட் ஆயிருச்சு.
அப்பாடா நான் கூட ஸ்டார்டே ஆகாதுன்னு நினைச்சேன். சின்சேனே புலம்படா புலம் புலாம், இதைதான் ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போடா, வெயில் தாங்க முடியல, சுள்ளுன்னு அடிக்குது. ஏன்டா சின்சேனே, நானா உன்னை கூட்டிட்டு வந்தேன், நீயா தானே ஏறி லாரியில உட்காந்த. அப்போ உட்காந்துட்டு வா, உனக்காக லாரிக்குள்ள என்ன ஏசியா வைக்க முடியும்? லாரிக்குள்ளயும் ஏசி வச்சா நல்லாதான் இருக்கும். ஓ, லாரிக்குள்ளயும் ஏசி வேணுமா? அப்ப இரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். ஹாஸ்பிட்டலா? ஏசிக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன சம்பந்தம்? ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் உன் ரெண்டு கிட்னியை வெளியே எடுத்து அந்த கிட்னியை வித்து அதுல வர காசு வச்சு உனக்கு ஏசி வாங்கி தரேன். வண்டி நிறுத்தோட ஆள ஊர் சாமி, இதுக்கப்புறம் உன் கூட வரவே மாட்டேன். பயம் இருக்கணும். ஆஹா, ரோட்டுக்கு மேல சிமெண்ட் கலக்கிற லாரி வேற நிக்குது, இதை தாண்டி எப்படி போறது? இந்த சின்ன கேப்புக்குள்ள போயிட வேண்டிதான். செங்கல்லாம் கொட்டிடக்கூடாது. யாஸ், எப்படி அதை தாண்டிய வந்தாச்சு. ஓகே, இப்போ ரிப்பேர்ஸ் எடுத்து செங்கல்லாம் இதே இடத்துல கொட்டிட வேண்டிதான். இனிமேல் வீடு கட்ட வேகமாக வேலை நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, லாரியில் இருக்க இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் செங்கல் எல்லாம் பின்னாடி கொட்டிடும். லாரியில் இருந்த எல்லா செங்கலும் கரெக்டாக கீழே கொட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். பின்னாடி போய் பார்ப்போம். ஆ, எல்லாம் கரெக்டாக கொட்டிடுச்சு. டே சின்சனே, நீ எங்கடா செங்கலுக்கு நடுவில் நின்றுக்கிட்டு இருக்க? அடப்போடா, செங்கலை கீழே கொட்டுறேன்னு சொல்லிட்டு என்னையும் சேர்த்து கீழே தள்ளி விட்டியடா. சின்சனும் சேர்ந்து கீழே விழுந்துட்டானா? மன்னிச்சுக்கடா சின்சனே. ஓகே, இந்த செங்கல்லாம் எப்படி மேலே கொண்டு போவாங்க? ஓ, இங்கே தள்ளு வண்டி இருக்கு போல, இதில் வச்சு மேலே கொண்டு போயிடுவாங்களாட்டுக்கு. எங்கே நம்ம இன்ஜினியரு? அவர் ஆளக்கானா செங்கல் வாங்கிட்டு வர சொன்னார், வாங்கிட்டு வந்தாச்சு. வேற என்ன தேவைன்னு தெரியலையே. ஓகே, மேலே ஏறி போவோம். மேலே தான் இருப்பார்னு நினைக்கிறேன். அப்படி இது மேலே ஏறி அப்படி மேலே போயிட வேண்டிதான். எங்கே அந்த இன்ஜினியரு? ஆ, இங்கே நின்றுட்டு இருக்கான். சார், இன்ஜினியர் சார், நீங்க கேட்ட மாதிரி நான் செங்கலை வாங்கிட்டு வந்துட்டேன். வேற என்ன தேவைப்படுது? பரவாயில்லையே, நல்ல குவாலிட்டியான செங்கலா தான் வாங்கிட்டு வந்திருக்கு. இந்த செங்கலை வச்சுதான் இனிமே உங்க வீடு நாங்க கட்ட ஆரம்பிக்க போறோம். செங்கலை வச்சு இனிமே வேகமா வேலை நடக்க போகுது. செங்கல் வாங்கிட்டு வந்துட்டேன், ஆனா வீடுக்கு நமக்கு இன்னொரு முக்கியமான பொருள் வேணும். அதுதான் உட்டு, மரக்கட்டை. மரக்கட்டை நமக்கு நிறைய தேவைப்படுது, அதையும் வாங்கிட்டு போ. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த மரக்கட்டை உட்ஸ் ரொம்ப குவாலிட்டியா இருக்கணும், அப்பதான் வீடு ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த லவ்லி கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். பிளான் படி கரெக்டா வீடு மட்டும் கட்டுற வேலை நீங்க பாத்துக்கங்க. ஓகே, நம்ம அப்படியே கீழே இறங்கி போய் நம்ம மரக்கட்டை, மரம், அந்த மாதிரி நிறைய பொருள் தேவைப்படுது, அதெல்லாம் வாங்கிட்டு வர வேண்டியதான். உட்டு சம்மந்தப்பட்ட எல்லா பொருளும் வேலையெல்லாம் இங்கே கரெக்டாக தானே நடந்துகிட்டு இருக்குது. ஓகே, எல்லாரும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பாஸ் என்னையும் இப்போ கூட்டிட்டு போங்க பாஸ், போர் அடிக்குது, நானும் உங்க கூட வரேன் ப்ளீஸ். ஏ லக்கி, நீயும் வந்துட்டுனா யாரு பார்த்துக்குவா? சரி, இவ்வளோ கெஞ்சி கேட்குற. அடே சின்சானே, நீங்க இருக்கியா? அதெல்லாம் தெரியாது, நானும் உங்க கூட தான் வருவேன். நான் சொன்னா எப்படி ரெண்டு பேரும் கேட்க போறது இல்லை? ரெண்டு பேரும் கூட வரும்போது சண்டை போட்டுக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் இருக்குதுரா. ஓகே, நம்ம லாரி எடுத்துட்டு கிளம்புவோம். எங்க இந்த சின்சானே லக்கி எங்கானா? டே சின்சானே, அங்கங்கடா ஏறிக்கிட்டு இருக்க? முன்னாடி காத்து வர மாட்டேங்குது, நான் பின்னாடி நின்று காத்து வாங்கிட்டு வரேன். போலாம் 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 போலாம். பின்னாடி நின்றுட்டு வரதெல்லாம் பிரச்சனை இல்லடா, பிரேக் போட்டா பறந்து போய் கீழே விழுந்துடாதீங்க. பாஸ், இந்த சின்சான் குள்ள கத்திரிக்கா பறந்து போய் தான் பாஸ் உழுவ போறான் கீழே. ஏய் லக்கி, யாரு குள்ள கத்திரிக்காங்கற? நீ தெரு ஓரத்துல சுத்திக்கிட்டு இருந்திய, தெருநாய் தானே நீ? அப்படி சொல்லாதடா, எனக்கு கோவம் வருது, கடிச்சிடுவேன். தெருநாயே தெருநாய் தானே சொல்ல முடியும். தெருநாய் 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 கிடைக்கும். இன்னும் ஃபேக்ட்ரி கிட்ட போனோம்னா நமக்கு அந்த மரத்தையே அப்படியே பீஸ் பீஸாக வெட்டி அப்படி கட்ட மாதிரி வச்சிருப்பாங்க, அதுதான் வாங்கிட்டு போனோம். எப்படி ஃபேக்ட்ரிக்கு போகிறது? ஆ, இங்கே ஒரு போர்டு வச்சிருக்கானுங்க, அங்கே தூரத்தில் தெரியுது, அதுதான் அந்த ஃபேக்ட்ரின்னு நினைக்கிறேன். அந்த ஃபேக்ட்ரியை பார்த்தா லியோ படத்தில் வர ஃபேக்ட்ரி மாதிரியே இருக்குல்ல. லியோ மூவி எத்தனை பேர் வாட்ச் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம அப்படியே இதில் டேன் எடுத்து அந்த ஃபேக்ட்ரிக்கு போவோம். இங்கே ரோடு போய்கிட்டே இருக்குது. ஆ, இங்கே ரெண்டு கட்டு வருது, இதில் எதில் போகிறது? லெஃப்டா ரைட்டா? ரைட், ஸ்ட்ரைட்டாகவே போவோம். ஓகே, இதுதான் கரெக்டான ரூட்டுன்னு நினைக்கிறேன். அந்த ஃபேக்ட்ரிக்கிட்ட வந்தாச்சு. மரக்கட்டையெல்லாம் எங்கே கிடைக்கும்? இங்கே நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம். ஐயா, மரக்கட்டை வேணும் எங்களுக்கு, எங்கே கிடைக்கும்? ஓ, மரக்கட்டை வாங்க வந்திருக்கீங்களா? நேராக போய் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுங்கோ. நேராக போய் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து, என்ன சொன்னானே ஞாபகம் இல்லையே. சரி போவோம், இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆ, அங்கே நிறைய மரக்கட்டையெல்லாம் வச்சுருக்காங்க, அப்போ இந்த இடமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம லாரி அப்படியே பார்க் பண்ணிவிட்டு, வேணாம் வேணாம், இப்படி நிறுத்தினா மரக்கட்டை எடுத்து போக முடியாது, அதனால் ரிப்பேர்ஸ் எடுத்து இப்படி நிறுத்திடலாம். ஓகே, இப்படியே பார்க் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு ஏதாவது நல்ல உட்டாக நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு, இன்ஜினியர் வேறு சொன்னார் நல்ல மரக்கட்டையாக வாங்கிட்டு வரணும்னு, அதனால் நல்ல குவாலிட்டியான மரக்கட்டையை செக் பண்ணி பார்த்து வாங்கணும். இங்கே நிறைய மரக்கட்டை வச்சுருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா? முதிச்சு பார்ப்போம். ஓகே, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இருந்தாலும் இது எந்த மரத்தில் செஞ்ச கட்டைன்னு தெரியல, நமக்கு நல்லா தேக்கு மரத்தில் செஞ்ச தேக்கு கட்டை தான் வேணும். சந்தனக்கட்டை கிடைச்சா கூட நல்லாயிருக்கும். சந்தனக்கட்டையை வெட்டிட்டு போனோம்னா போலீஸ் நம்மளை பிடிச்சிவாங்க, அதனால தேக்கு மரக்கட்டை தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அதை கேட்டு வாங்குவோம். ஆ, இங்கே ஒருத்தன் டொப்பி போட்ட வேணிக்கிறோம். சார், எங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான மரக்கட்டை வேணும் வீடு கட்ட. கொடுத்துட்டோ போச்சு, உங்களுக்கு எந்த மாதிரி டைப்பில் தேவைப்படுதுன்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு மரக்கட்டையாக மரத்தை வெட்டி அப்படியே கொடுக்குற மாதிரி மரக்கட்டையாக ரவுண்டாக வேணுமா? என் பின்னாடி
இருக்கே இது மாதிரி வேணுமா, இல்லை உங்கள் பின்னாடி இருக்குதே மரத்தை சீவி வச்சுருக்கோமே அது மாதிரி தேவைப்படுதா, எது வேணும்னு சொல்லுங்க. எனக்கு மரக்கட்டையெல்லாம் வேணாம், நல்லா தேக்கு மரத்தில் செஞ்ச பிளாங்காக வேணும். நம்ம வீடு கட்ட பிளாங்கு தான் நிறைய தேவைப்படும், அதனால எல்லாமே பலகையாகவே ஏற்றிடுங்க. முக்கியமாக பலகை எல்லாமே தேக்கு மரத்தில் செஞ்சதாக இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும். ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் ஏற்றிடுறோம். எங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் ஆஃபரும் இருக்குது, நாங்களே ஹோம் டெலிவரியும் பண்ணுவோம், அதுக்குன்னு ஒரு ரேட்டு வரும். அது தீபாவளி ஆஃபர் போய்கிட்டு இருக்கனால உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் பண்ணித்தரோம். எங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் வேணாம் தீபாவளி ஆஃபரும் வேணாம், எங்ககிட்டே லாரி இருக்குது, எங்கள் லாரிலேயே ஏற்றி கொடுங்க, நாங்கள் எடுத்துகிட்டு போயிடறோம். ஓ அப்படியா, அப்போ உங்கள் லாரி எடுத்துகிட்டு வந்து இங்கே நிறுத்துங்க சார், அப்போ தான் நாங்கள் இந்த பிளாங்க்லாம் எடுத்து உங்கள் லாரியில் வைக்க முடியும். தோ இப்போயே எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, நல்லா தேக்கு மரமும் ஆர்டர் பண்ணியாச்சு, அதனால பிரச்சனை இல்லை. இன்ஜினியர் சொன்ன மாதிரி நல்ல குவாலிட்டியான மரம் தான் இங்கே இருக்குது. ஓகே, நம்ம லாரி எடுத்துகிட்டு போவோம். எங்கே அந்த சின்சான், சின்சான் இன்னும் மேலே தான் உட்காந்துருக்கானா? அப்படியே சின்சானே லக்கி கூட கீழே இறங்கிருச்சுடா, நீ இன்னும் அங்கேயே உட்காந்துருக்க. ஒன்றை நம்ப முடியாது, எங்கேயே என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா லக்கி கூட மோப்பம் பிடிக்கிற சக்தியை வச்சு அதை எப்படியும் மோப்பம் பிடிச்சி வீட்டுக்கு வந்துடும், நான் என்ன பண்ணுவேன்? ஓகே, பார்த்து ரிப்பேர்ஸ் எடுத்து போகணும், எங்கேயும் இடிச்சிடக்கூடாது, இடிச்சா அதுக்கும் சேர்த்து நமக்கு தான் பில்லு போடுவானுங்க. ஓகே, எங்கேயும் இடிச்சிடாதா, இடிச்சிடாத இடிச்சிடாத இடிச்சிடாத, எஸ் எங்கேயும் இடிக்காமல் கரெக்டாக பின்னாடி கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. நமக்கு தேவையான உட்டில் செஞ்ச எல்லா பொருளையும் எடுத்து நம்ம லாரியில் வச்சாச்சு, நம்ம கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு. ஆனால் இவ்வளோ வச்சுருக்காங்களே, நம்ம லாரி போகுமா? போகுது, ஆனால் சைடில் எங்கேயும் இடிச்சிடக்கூடாது, இடிச்சிடாத இடிச்சிடாத இடிச்சிடாத, எஸ் எப்படி அதை தாண்டி வந்தாச்சு. இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, நம்ம போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் மேடு பள்ளம்லாம் வருமே, அந்த இடத்தெல்லாம் பார்த்து ஓட்டணும், இல்லைன்னா லாரி அப்படியே கமுந்துடும். ஆ, லக்கி மரக்கட்டை மேலே நின்றுட்டு இருக்கு, சின்சன் எங்கே போனா? இருக்கேன் இருக்கேன், எங்கே நின்னோ அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். என்னை சுற்றி மரக்கட்டையை போட்டு அடைச்சி வச்சுட்டியடா, எப்படா நான் எட்டு இறங்குவேன், எங்கே பாரு நின்றுட்டு இருக்கேன். சின்சனுக்கு இது வேணும், இன்னமும் வேணும். லக்கி என்னை வேணி கலாய்க்கிறியா? உன்னையோட நான் தான் கெத்தான ஆளு, அதை ஞாபகம் வச்சுக்கே. போடா டம்மி பீஸ். ஏ லக்கி, யாரு டம்மி பீஸுங்கிற? நான் சின்சன் நொகரா, பார்க்கலாமா? கமெண்ட்ல எல்லாரும் சொல்லுவாங்க உனக்கு ஃபேன்ஸ் அதிகமா எனக்கு ஃபேன்ஸ் அதிகமா, எனக்கு கண்டுபிடிக்கிறேன். வீடியோ பார்க்குற நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த சின்சனை உங்களுக்கு பிடிக்குமா இல்ல அந்த லக்கியை பிடிக்குமான்னு பாரு. லக்கி என்னதான் எல்லாரும் சொல்லுவாங்க. போடா போண்டா, நானும் பெரிய கை தான், எனக்கும் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. என் பேரு சாஃப், எங்க பாஸ் வச்ச பேரு லக்கி, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு ராட் மில்லர். இவனுங்க ரெண்டு பேரும் எப்பயும் போல சண்டை தான் போட்டுக்கிறானுங்க, இதுக்கப்புறம் இவனுங்களை எங்கேயும் கூட்டிட்டு போக கூடாது. இந்த லாரி வேற ஒரு பக்கமா இழுக்குது வெயிட்டுக்கு, நம்ம ஒரு பக்கம் திருப்பினா அது வெயிட்டுக்கு இன்னொரு பக்கம் திரும்புது. இது எப்படியாவது சேஃபா வீட்டுக்கு கொண்டு போயிட்டா போதும், இதுக்கப்புறம் ஓவர்லோடு ஏத்த கூடாது இந்த லாரியில. இப்பயே தெரிஞ்சு போச்சு ஓவர்லோடு ஏத்தினா இது எப்படி தள்ளாடுன்னு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு போயிட்டோம்னா போதும், இது எல்லாத்தையும் இறக்கி வச்சிடலாம். ஓகே, இங்கே ஒரு ரோடு இருக்குமா எங்கே அது? ஆஹா, தப்பான ரோட்டில் போடுறேன்னே, ரிப்பேஸ்க்கு இருப்பிட்டு பின்னாடி வந்து இதில் லெஃப்ட் எடுத்து போகணும். ஓகே, இந்த ரோடு தான், இதில் லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். இதுக்கப்புறம் மேடாக இருக்கும், இப்போ தான் வண்டி ஏறுமான்னு வேறு தெரியல. டேய் லவ்லி, என்னடா சொல்கிற, லாரி ஏற மாட்டேங்குதா? நான் அப்பயே நினச்சேன் இவ்வளோ பெரிய லாரிலாம் உனக்கு ஓட்ட தெரியாதுன்னு. உனக்கு ஓட்ட தெரியாமல் இந்த லாரி மேலே பழியை தூக்கி போடுறியா நீ? ஏன் டேய் சின்சனே, இந்த லாரி இழுக்காததுக்கு நான் என்னடா பண்ணுவேன், ஓவர்லோடு இருக்குது இந்த இடம் வேறு, ரொம்ப மேடாக இருக்குது. ஓகே, வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு, அவ்வளோதான்டா வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. அப்படியே திருப்பி பார்க் பண்ணி இது எல்லா பொருளையும் எடுத்து கீழே வச்சிட வேண்டியதான். ரிப்பேர்ஸ் எடுத்து நிறுத்திய அப்படியே பின்னாடி இருக்க மரக்கட்டையெல்லாம் எடுத்து கீழே வச்சிட வேண்டியதான். அப்பா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி வெயிட்டான பொருள் நிறையாலாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது இந்த லாரியில், ரெண்டு ட்ரிப்பு வந்தாலும் பரவாயில்ல. ஓகே, மரக்கட்டையெல்லாம் எடுத்து இந்த சைடில் வச்சாச்சு. ஓகே, மேலே ஏறி பார்ப்போம். ஆனால் போக முடியல, ஓ லாரி இங்கே நிறுத்தினால போகிறதுக்கு இடம் இல்லை போல். லாரி எடுத்து ஓரமாக நிறுத்திட்டு வரலாம், ரோட்டு மேலேயே நிறுத்திட்டா நம்ம உள்ளே கூட போக முடியாது, வாசலுக்கு முன்னாடி நிறுத்திருக்கோம். சின்சான் எங்கிருந்து ஓடி வரான்? டேய் லவ்லி, இரு இரு, நானும் ஏறிக்கிறேன், விட்டுட்டு போயிடாத, நானும் வரேன். டேய் சின்சான், வழி விடுறா, நான் எங்கேயும் போகலடா, இங்கே தாண்டா வண்டியை ஓரமாக நிறுத்த போகிறேன். டேய் டேய், ஏறிட்டான்டாவே, சொன்னால் கேட்க மாட்டான். ஓகே, இந்த சின்ன கேப்புக்கு நடுவில் கொண்டு போகணும், வச்சிடாத, நினச்ச மாதிரி அடிச்சிட்டனே. ஓகே பரவாயில்ல, பெரிய டேமேஜ்லாம் இல்லை, நம்ம அப்படியே சைடு கட்டி இந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா லாரியை நிறுத்திடலாம். ஓகே, இதுக்கப்புறம் தேவைப்பட்டால் இந்த லாரி எடுத்துக்கலாம். வீட்டுக்கு மேலே எல்லாம் வேலை எப்படி நடக்குதுன்னு மேலே ஏறி பார்க்கணும். வீட்டுக்கு மேலே என்னென்னமோ கட்டி வச்சுருக்கானுங்க, நம்ம பிளான் படி தான் கட்டுறானுங்களா? மேலே ஏறி பார்ப்போம். அப்படி போகிறதுக்கு நீங்கள் தான் மண் கொட்டி வச்சுருக்கானுங்களே, மண்ணு மேலே ஜம்ப் பண்ணி அப்படியே மேலே ஏறிட வேண்டியதான். அப்படி ஒரு ஜம்பை அடா, மேலே ஏறலாம்னு நினச்சேன், இப்படி வழிக்குட்டி கீழே விழுந்துட்டேன். இப்படி மண்ணு மேலே ஏறி சர்க்கஸ் கட்டுறதுக்கு நம்ம சுற்றிட்டு போயே மேலே ஏறி இருக்கலாம், இப்படி மேலே இருந்து கீழே விழுந்து இப்படி அசிங்கப்பட்டமே. ஓகே, இங்கே ஒரு ஏணி வச்சிருக்கானுங்க, இந்த ஏணி வழியாகவே மேலே ஏறி போயிடலாம். ஏணி வாயா, ஏறி வாயா. ஓகே, மேலே ஏறியாச்சு, ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு போயிடலாம். ஏன்னா எல்லோரும் கரெக்டாக வேலை செய்கிறாங்களான்னு செக் பண்ணணும். இன்ஜினியர் சார், நீங்கள் சொன்ன மாதிரி நான் மரக்கட்டையும் வாங்கிட்டு வந்துட்டேன், இருந்தாலும் வேலை எல்லோரும் கரெக்டாக செய்கிறாங்களா நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே, அப்படி இந்த சைடு இந்த சைடு வந்துடலாம். ஜென்ரேட்டர் என்னென்னமோ வச்சுருக்கானுங்க, இது என்னடா நடு நடுவில் செவுரெலாம் கட்டியிருக்கானுங்க. ஓகே, செவுறு கட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க, சைடில் காங்கிரீட் போட்டு அந்த பக்கமும் செவுரெலாம் எழுப்ப ஆரம்பிச்சிட்டானுங்க.
வேலை வேகமாக நடக்குதுன்னு தான் நினைக்கிறேன். இங்கே ஓபி அடிச்சானா அவன் மூஞ்சிலே இன்னைக்கு அடிக்க வேண்டிதான். இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, மண் அள்ளிக்கிட்டு இருக்கானுங்க. இங்கே போறீங்க, அவன் சும்மா இருக்கான். அச்சா அச்சா, வலிக்கு விட்டுருச்சே. இந்த மண்ணுக்கும் நமக்கும் ஆகவே ஆகாது போல. டே, வேலை செய்யாமல் ஓபி அடிக்கிற நீ தானே இன்னைக்கு சிகரெட் குடிச்சிக்கிட்டு இருந்தவன். இல்லை இன்னைக்கே வாங்கி ஓடிப்போ, நமக்கு இன்னுமே வேலை இல்லை இங்கே. என்ன அடிக்கடிக்கே செல மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான். இவனை அடித்தா நமக்கு தான் கைவலிக்கும். வேற எவனாவது வேலை செய்யாமல் ஓப்பி அடிக்கிறானான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்கே என்ன பண்ணுறானுங்க, இவன் வெல்டு வைக்கிறான். இந்த சைடில் இருக்க கம்பிலாம் வெல்டு வச்சுக்கிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணுறான், செங்கல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணுறான், செவுத்தை ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்கான், ட்ரில்லிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே ஒருத்தன் செவுத்தை தட்டிக்கிட்டு இருக்கானே. ஓ, செவரை ஸ்ட்ராங் பண்ணுறானா? ஓகே, எல்லாருமே கரெக்டாக தான் வேலை செய்கிறானுங்க. அதனால் பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. நம்ம போயிட்டு நம்ம வேலையை ஆரம்பிப்போம். வேறு ஏதாவது பொருள் வாங்கணும்னா அதையும் வாங்கிட்டு வந்தால் தான் சீக்கிரம் நம்ம வீடு கட்டி முடிக்க முடியும். அழகாக ஸ்டைலாக கட்டணும் இந்த வீட்டை. அதனால் இன்ஜினியர்கிட்ட தான் சொல்லணும். அவரோட பிளான் படி கரெக்டாக கட்டினார்னா போதும். இன்ஜினியர் சார், உங்கள் பிளான் படி எல்லாம் கரெக்டாக நடக்குதுல்ல? அழகான ஸ்டைலிஷான ஹவுஸ் வரணும். வேலையெல்லாம் கரெக்டாக தான் நடக்குது லவ்லி, ஆனால் நீ ஸ்டைலிஷ் ஹவுஸாக கேட்குற. அழகான வீடு இருக்கணும்னா அழகாக இருக்கிறதுக்கு கண்ணாடி யூஸ் பண்ணுவோம். கண்ணாடி பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கும், அதனால கண்ணாடி நிறைய தேவைப்படுது. கிளாஸ் தானே, வாங்கிட்டு வந்துடா போச்சு. ஓகே, நம்ம போயிட்டு கிளாஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். கிளாஸ் எல்லாம் சேஃபா எடுத்துட்டு வரணும். இந்த சின்சான் உள்ளக்கி இங்க இங்கதான் இருக்காங்களா? அடே, இந்த டைம் உங்க ரெண்டு பேத்தையும் கூட்டிட்டு போக மாட்டேன்டா, அங்க வந்தா சண்டையா போட்டுக்கிறீங்க. சண்டை போட்டுக்க மாட்டோம். ஆமாடா லவ்லி, கூட்டிட்டு போ. நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்து எல்லாரும் கரெக்டா வேலை செய்யறாங்களான்னு பாத்துக்கங்க. வேலை செய்யலன்னா வேலை செய்வீங்க. ஓகே, நான் மட்டும் போயிட்டு வரேன். இவனுங்க இங்கே இருக்கு, இவனுங்களை கூட்டிகிட்டு போனால் சண்டை தான் போட்டுக்குவானுங்க. நம்ம லாரி எடுத்துகிட்டு கடைக்கு போய் நம்ம கண்ணாடி வாங்கிட்டு வரலாம். லாரி இங்கே தானே, இங்கே நிறுத்தினேன், இதோ இருக்குது. ஓகே, நம்ம இந்த லாரி எடுத்துகிட்டு கிளம்புவோம். காயிலாங்கடையில் இந்த ஓட்ட லாரியை வாங்கிட்டு வந்தது நல்லதாக போச்சு. பெரிய லாரியாக வாங்கிட்டு வந்தால் கூட இவ்வளோ பொருள்லாம் எடுத்துகிட்டு போயிருக்க முடியாதுக்கு. இந்த ஓட்ட லாரியில் ஓவர்லோடே வச்சாலும் எப்படியோ வீட்டுக்கு வரைக்கும் இழுத்துட்டு வந்துடுது. டேய் லவ்லி, நின்றா நானும் வரேன். சின்சான் வயசு மாதிரி இருக்குது. ஆஹா, சின்சான் வந்துட போகிறான், சீக்கிரம் போயிடணும் இந்த இடத்த விட்டு. சின்சான் மட்டும் வந்தானா லக்கியும் சேர்ந்து கூட வந்துடும். மறுபடியும் அவனுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவானுங்க. அதனால அவனுக்கு ரெண்டு பேருமே வேணாம், இங்கேயே இருக்கட்டும். ஓகே, நம்ம ஷார்ட்கட் வழியாக அப்படியே போகலாம். இங்கே லெஃப்ட் ரைட்டுன்னு ரெண்டு போதே, நம்ம லெஃப்ட்டில் போவோம். ஓகே, இதுதான் கரெக்டான ரூட்டுன்னு நினைக்கிறேன். அங்கே யாரும் நடந்து வராங்க. எக்கோய், வழி கொடுக்கா எக்கோய். எவ்வளோ பெரிய லாரி முன்னாடி நிற்குது, ஸ்டைலாக நாயை கூட்டிட்டு வாக்கிங் வந்துக்கிட்டு இருக்குங்க. கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேங்கிறாங்களே நம்மளை பார்த்தா. அந்த ஆன்டி மேலே லாரியை விட்டு ஏற்றிருக்கணும், அப்போ தான் இந்த லவ்லினா யாருன்னு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு திரும்பி இதே ரூட்டில் தான் நான் வருவேன், அப்போ பார்த்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கண்ணாடி வாங்கக்கூடிய இடத்துக்கு போவோம். ஓகே, மார்க்கெட் பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே எங்கேயாவது கண்ணாடி விற்கிறாங்களான்னு பார்ப்போம். இங்கே இங்கே ஒரு கடை இருக்குது. ஓகே, அப்படியே முன்னாடி இங்கே நிறுத்திட வேண்டியதான் லாரியை. இந்த இடத்துல பார்க் பண்ணிடலாம். இந்த கடையில் கிளாஸ் கம்மியான ரேட்டுக்கு கிடைக்குமா, குவாலிட்டியாக இருக்குமான்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா போதும். ஓகே, கண்ணாடி நிறையா வச்சுருக்காங்களே. நமக்கு முன்னாடி கண்ணாடி வாங்க நிறைய பேர் இந்த கடைக்கு வந்திருப்பாங்க போலயே. அங்கே போருங்க, நிறைய பேர் நிற்கிறாங்க, ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறானுங்க, நோட் பண்ணுறானுங்க, குவாலிட்டியாக இருக்கான்னு பார்க்குறாங்க போல. ஐயா, உங்கள் கடையில் நிறைய கண்ணாடி இருக்குது போல, நல்ல குவாலிட்டியான கண்ணாடியாக எங்களுக்கு கொடுங்க வீடு கட்டுறதுக்கு. தம்பி, என் கடையில் என்றைக்குமே பெஸ்ட்டு ரேட்டுக்கு பெஸ்ட்டு குவாலிட்டி தான் கொடுப்பேன். நீ பெரிய பெரிய கடையில் வாங்குற மாதிரிலாம் நான் ஏமாற்ற மாட்டேன். நான் ரோட்டு கடை வச்சுருக்கேன் தம்பி. அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடிய ஆளுங்களும் நாங்கள் இல்லை தம்பி. உன் லாரி எடுத்து இப்படி திருப்பி நிறுத்து, கண்ணாடியெலாம் எடுத்து உன் லாரியில் வச்சு விட்றோம். ஓகே, நம்ம கண்ணாடியும் பை பண்ணியாச்சு. இப்போ இந்த கண்ணாடி நம்ம சேஃபாக நம்ம வீட்டுக்கு கொண்டு போகணும். போகிற வழியில் எங்கேயாவது லாரியை இடித்தோம்னா இந்த கண்ணாடி சேர்ந்து சல்லி சல்லியான்னு ஒருங்கிடும். அதனால் எவ்வளோ பொறுமையாக சேஃபாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோ சேஃபாக இந்த கண்ணாடியெலாம் எடுத்துகிட்டு போகணும். ஓகே, நம்ம லாரி எடுத்துகிட்டு கிளம்புவோம். நம்ம சேஃபாக ஓட்டினாலும் ரோட்டில் போகிறவனுங்க ஒழுங்காக வரமாட்டானுங்களே, குறுக்கு வந்து எவனும் இடிக்காமல் இருக்கணும். இந்த கண்ணாடியை பார்த்து சேஃபாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் கொடுக்கலன்னா லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஜிடி வீடியோஸ் நிறைய நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நிறைய வீடியோஸ் பார்க்கணும்ல, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் ஆள் கொடுத்து வைங்க. எப்படியோ லாரி எங்கேயும் இடிக்காமல் இவ்வளோ தூரம் சேஃபாக ஓட்டிட்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நம்ம வீட்டுக்கு போயிட்டோம்னா இது இறக்கி வச்சுட்டா முடிஞ்சிச்சு. இன்னும் தூரத்தில், ஓ தப்பான ரூட்டில் போகிறோமோ? ஓ, நம்ம வீடு தானே அது, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? ஓ, நம்ம கார் பார்க்கிங் கேட்டோம்ல, அதனால இந்த இடத்துல அப்படியே செவுறு உயரமாக ஏற்றி மேலே கார் பார்க்கிங் வைக்கிறானுங்க. சூப்பராக இருக்கே, இவ்வளோ கட்டி முடிச்சிட்டானுங்க, பரவாயில்ல. சின்சானியும் லக்கியும் இங்கே விட்டுட்டு போனது ரொம்ப நல்லது தான் போல. இங்கேருந்து எல்லா வேலையும் வேகமாக பண்ண வச்சுருக்கானுங்க. லாரி ரிப்பேஸ் எடுத்து அப்படி இந்த இடத்துல பார்க் பண்ணி நினைச்சிடலாம். அப்புறமே கண்ணாடி எடுத்து கீழே வச்சுக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், எவ்வளோ புருசு கட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்குள்ளே பரவாயில்ல, வேகமாக தான் நடக்குது வேலை. சின்சானியும் லக்கியும் இங்கே தான் உட்காந்துருக்கானுங்க.
அமைதி அமைதியோ அமைதி. டே லவ்லி, எப்படி நாங்க எல்லார்ட்டையும் மிரட்டி வேலை வாங்க வச்சிருக்கோம் பாத்தியா? ஆமா பாஸ், நான் பக்கத்துல போனாவே எல்லாரும் வேகமா வேலை செய்யறாங்க, நான் கடிச்சுப்பிடுவேன்னு அவங்களுக்கு பயம். பரவாயில்லையே, உங்க ரெண்டு பேர்த்தையும் இங்க விட்டுட்டு போனது ரொம்ப நல்லதா போச்சு. எவ்வளவு வேலை செஞ்சு முடிச்சிட்டானுங்க. நம்ம சின்ன வீட்டை பெரிய வீடா மாத்த போறாங்க. என்னாலும் மேல போய் பாப்போம் எவ்வளவு வேலை செஞ்சு முடிச்சிருக்காங்க, என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க. நான் அந்த இன்ஜினியர் எங்க போனாரு? இன்ஜினியர் கண்ணாடி கேட்டாரு, கண்ணாடியும் வாங்கிட்டு வந்தாச்சு நம்ம. ஓ, படிக்கட்டே கட்டிட்டானுங்களா நம்ம மேலே ஏறி போறதுக்கு? நம்ம ஏணி வழியா தானே ஏறி போயிட்டு இருந்தோம். இந்த சைடுல ஒரு படிக்கட்டு வச்சிருக்கானுங்க பாருங்க நம்ம மேலே ஏறி போறதுக்கு. பரவாயில்லையே, கீழே ஏதோ மரம் மாதிரி வச்சிருக்கானுங்க. நம்ம மரம் வாங்கிட்டு வந்தோமே, அது வச்சிருப்பானுங்களோ. ஏய் லவ்லி, கண்ணாடியும் நீ வாங்கிட்டு வந்துட்டியா? நான் சொன்னேன்ல, செங்கல் வந்ததுக்கு அப்புறம் வீடு வேகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோன்னு. அதான் நாங்கள் செவடு வச்சாச்சு, இன்னும் கண்ணாடி வச்சு டெக்கரேஷன் பண்ணி இன்னும் ஒரு சில விஷயம் பண்ணா போதும், நம்ம சீக்கிரம் வீடு கட்டி முடிச்சிடலாம். வேகமா நடக்கிறதுலாம் சரிதான், ஆனா நம்ம பிளான் படி வீடு கட்டுறாங்களா? கரெக்டா இருக்காருலாம் செக் பண்ணிக்கலாம். இங்க ஒருத்தர் என்ன பண்றான், செவுத்தை தட்டிக்கிட்டு இருக்கான், செவுத்தை வெல்டு வைக்கிறானுங்க. இங்க ஒரு ரூம் ஆட்டுக்கு, இது ஒரு ரூமு, இது சின்சானுக்கு கொடுத்துடலாம். டிவி எல்லாம் வச்சு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணணும். ஓகே, உள்ள போய் பார்ப்போம். உள்ளயும் கரெக்டா தான் வேலை நடந்திருக்கு. அப்படி இந்த பக்கம் சுத்தி பார்க்கலாம். இந்த இடத்துல இவன் டைல்ஸா ஏதோ ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கான். டைல்ஸுக்கு பதிலாக இவங்க வேற ஏதோ மரக்கட்டை மாதிரி வச்சு ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓ, மேலே ஏறி போலாமா? இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அப்படி வரும் போல. சரி, இங்கே படிக்கிட்டு இருக்கு, இது வழியாக மேலே ஏறி போய் பார்ப்போம். மேலே எப்படி ஒர்க் நடந்திருக்குன்னு, என்ன இது மேலே போக முடியல. மேலே ஏறி போய் ஒர்க்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தா மேலே ஏற முடியலையே. இவனுங்களாம் எப்படி ஏறி இருப்பானுங்க? சார், மேலே ஒர்க் நடக்குது சார், அதனால உங்களால் மேலே வர முடியாது. ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் தான் வர முடியும். ஐயோ, சீக்கிரம் வேலையெல்லாம் முடிங்கய்யா, டைம் வேற போய்கிட்டு இருக்குது. எல்லாரும் வேகமாக வேலையே பண்ணுங்க. அப்போ நம்ம மேலே ஏறி போய் பார்க்க முடியாதாட்டுக்கு. மேலே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வீடு கட்டுறதுக்கு வெறும் சைடில் செவரு மட்டும்தான் வச்சிருக்கானுங்க, பில்லர் மட்டும்தான் போட்டிருக்கானுங்க. இன்னும் நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு ரெண்டு மாடியாக வரபோது. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காரு, அப்புறம் சின்சான் கேட்ட மாதிரி கேமிங் ரூம் இதெல்லாம் வைக்க போகிறோம். அப்புறம் நம்ம பைக்கு கார்லாம் கீழே நிறுத்த இடம் இல்லை, அதனால இந்த சைடில் ஒரு ரூட்டு கொடுத்து இப்படி மேலே ஏற்றி இந்த ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா கார் பைக்லாம் நிறுத்திக்கிற மாதிரி வச்சிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல வெறும் செவுத்து தாங்கி பிடிக்கிற பில்லர் மட்டும்தான் வச்சிருக்கானுங்க. இன்னும் இந்த சைடு நிறையா கட்ட வேண்டியது இருக்கு. கிளாஸும் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த சைடில் இருக்க கேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வச்சு தான் ஃபில் பண்ண போகிறானுங்க. ஓகே, வேறு ஏதாவது தேவைப்படுதான இன்ஜினியர்கிட்ட கேட்போம். இங்கே பாருங்கள், நடுவில் மேலே இன்னும் செவரெலாம் வைக்காமல் வச்சுருக்கானுங்க. ஓகே, இன்ஜினியர் இங்கே தான் இருக்காரு. இன்ஜினியர் சார், வேலையெல்லாம் சூப்பராக நடக்குது, வேறு ஏதாவது பொருள் வாங்கிட்டு வரணுமா? லவ்லி, இன்னைக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, சூரியனும் கீழே போகுது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா இருட்டாயிரும், இருட்டில் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க எப்பயும் போல். அதனால இன்னைக்கு வேலையை இதோட முடிச்சுக்கலாம். வேறு ஏதாவது தேவைப்பட்டால் நான் ஒன்று போடியா? அப்போ ஓகே சார், இதுக்கு மேலே இந்த பையாஸ்லாம் வேலை செய்ய மாட்டானுங்க போல. இருந்தாலும் பரவாயில்ல, வடக்கன்ஸை கூட்டிகிட்டு வந்தனால டூ டேஸில் இவ்வளோ கட்டிட்டானுங்க. நம்பூருக்காரங்க கட்டிட்டு தான் இதே பத்து நாள் ஆக்கியிருப்பாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இன்னைக்கு இதோட வீடு கட்டி முடிக்கிறது முடிஞ்சிச்சு. இன்னும் கிளாஸ் எல்லாம் எடுத்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணுறது இந்த மாதிரி வேலை தான் இருக்குது. ஃப்ராங்க்லின் ஹோம் அப்கிரேட் பண்ணுறது டே டூ, இன்னைக்கு இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் டே ஒன், அதாவது பார்ட் ஒன் பார்க்கலைன்னா இப்போ எண்டு ஸ்க்ரீனில் வரும், நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் அதை கூட கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. அதே மாதிரி பார்ட் த்ரீயும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பில்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்ட் த்ரீ வந்தாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஆனால் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்து எனக்கு ஒரு துரோகம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் போடல நம்ம வீடியோக்கு. லைக் போடாதவங்கலாம் லைக் கொடுத்துக்குங்க. அப்புறம் பார்ட் த்ரீக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃப்ராங்க்லின் வீடியோ அப்கிரேட் பண்ணுறது இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.